நம் சரீரத்தில் முக்கியமான உயிர் நாடி. ஒவ்வொரு நொடிக்கும் 3 மில்லியன் சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாகின்றன. ஒரு கரு உருவாகும் போது கோடிக்கணக்கான அணுக்கள் டிஷுக்களாகவும் டிஷுக்கள் உறுப்புகளாகவும் மாறுகிறது. கடைசியாக ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறது. அணுக்கள் உருவாகுவது அங்கேயே நின்று விடுவதும் இல்லை. நம் சரீரம் முழு வளர்ச்சி அடையும் வரைக்கும், மரணம் வரைக்கும் அணுக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு மூல உதவியாக இருப்பது இரத்தமே. இரத்தம் நம் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஆம், ஆகவே தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். அதாவது அவர் ஜீவனையும் கொடுத்தார். அதனை நினைத்து ஒரு நல்ல சமாரியனை போல நீங்களும் பலர் உயிரினை இரத்த தானம் செய்து காப்பாற்றலாம். கிறிஸ்து உங்களுக்காக செய்த அன்பின் தியாகத்தை நினைத்தால் நீங்களும் பிறர் உயிரை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும். இப்படி இரத்த குறைவால் மறிக்கும் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கு உங்களை போன்ற நல்ல சமாரியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளி தினத்தையொட்டி ஏஞ்சல் டிவி கிராஸ் பிளட் பவுண்டேஷனோடு இணைந்து இரத்த தான முகாமை நடத்தி வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 53 அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம். அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பாடுபட்டார் என்று ரொம்ப அழகாக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய பாடுகள் நிமித்தம் அவருடைய சரீரம் முழுக்க இரத்தத்தால் மூடப்பட்டு இரத்தம் சிந்தி தன் ஜீவனையை விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அங்கே என்னென்னலாம் எழுதியிருந்ததோ 700 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது அப்படியே தத்ரூபமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அது நடந்தது. தன் இரத்தத்தை சிந்தினார். இரத்தத்தில் ஜீவன் உண்டு, அதனால் தன் ஜீவனே கொடுத்து நம்மை மீட்டார் என்று வேதம் சொல்கிறது. சரித்திரம் நிறைவேற்றி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இது தத்ரூபமாக நிறைவேறினது. அவர் தம் இரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவன் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவன் கொடுத்ததை போல நீங்களும் உங்களால் இயன்ற இரத்தத்தை தானமாக கொடுத்து இன்னொரு ஜீவனை காப்பாற்றலாமே. முதல் முறையாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரே நாளில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. சென்னையில் இரத்ததான முகாம் காலை 9 மணி முதல் நடைபெற்றது. இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து இந்த இரத்ததான முகாமில் கலந்து கொண்டனர்.
பல நல்ல சமாரியர்கள் மும்பை, பெங்களூரு, புனே மற்றும் அநேக குக்கிராமங்களில் இருந்தும் வந்து இரத்த தானம் செய்தனர். இந்தியாவில் ஒவ்வொரு நொடிக்கும் ஒருவருக்கு இரத்த தானம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 50,000 இரத்த தானங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மருத்துவமனையில் 10 ஒருவருக்கு இரத்த தானம் தேவைப்படுகிறது. சென்னை அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இரத்த தான முகாமை சிறப்பாக நடத்தினர். தலசீமியா, கேன்சர், HIV போன்ற பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு அடிக்கடி இரத்த தானம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 மில்லியன் மக்கள் புதிதாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு வாகன விபத்தில் காயமுற்ற ஒருவரை காப்பாற்ற 10 யூனிட்டுக்கு மேல் ரத்தம் தேவைப்படுகிறது. நமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏஞ்சல் டிவியில எங்கள் ஸ்டாஃப் நர்சஸ் இந்த இரத்த தான முகாமுக்கு ஆண்டவர் எங்களை அழைச்சிட்டு கொண்டு வந்தாரு, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த பிளட் கேம்ப்ல இன்னைக்கு 265 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் இங்க பிளீட் பண்ணது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக். எல்லாருடைய ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்தை எல்லாம் கேட்டு இன்னைக்கு 265 மெம்பர்ஸ் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தது ஆண்டவருடைய கிருபை. நாங்க டீமா அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். ரத்த மாற்றம் செய்வதற்கு தேவையான ரத்தமானது ரத்தம் தானமாக கொடுக்கப்படுவதை காட்டிலும் இதன் தேவை அதிகம். ரத்தம் உற்பத்தி செய்ய முடியாதது. உங்களை போன்ற இரத்த தானம் செய்பவர்கள் மூலம்தான் இரத்தம் கிடைக்கிறது. இரத்த மாற்ற பற்றாக்குறை மிகுந்து அறுவை சிகிச்சைகள் பொதுவாகவே கோடை காலத்தில் தான் அதிகமாக நடைபெறுகிறது. இதனால் இரத்த தானம் கோடை காலத்தில் தான் தேவைப்படுகிறது. தியாக செம்மல்களின் சிந்தனை துளிகள். என்னோட பேர் சிவகுமார், நான் வானகரத்திலிருந்து வரேன். இந்த இரத்த தான முகாமில் கலந்துகிட்டதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏஞ்சல் டிவியில் இந்த விளம்பரத்தை பார்த்தேன், சரி இந்த நாளில் இதை கொடுக்கணும். ஏற்கனவே நான் 2 முறை ரத்தத்தை கொடுத்துருக்கிறேன், இரத்த தானம் பண்ணியிருக்கிறேன். நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால பல பேருடைய உயிருக்கு பாதுகாப்பு வருது, பல பேருடைய உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இதில் பயப்படுறாங்க, நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஏதாவது வியாதி வந்துடும், நம்மளுக்கு எதனா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இதில் யாரும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால நம்மளுக்கும் புது ரத்தம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. இதனால நம்ம கொடுக்கறதுனால சில எத்தனையோ பிளட் கேன்சர் உள்ள குழந்தைங்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, எத்தனையோ பேருடைய உயிருக்கு வந்துட்டு உயிரை காப்பாற்ற முடியுது. அதனால இதை சந்தோஷமா நம்ம கொடுக்கணும். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். ஆனா நம்மளால மற்றவங்க பாவத்துக்காக ரத்தம் கொடுக்க முடியாது, ஆனா மற்றவர்களோட உயிரை காப்பாற்ற கொடுக்க முடியும். ஆகவே இந்த ரத்த தானத்துல நீங்களும் பங்கு கொள்ளுங்க. இது நம்ம மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுற ஒரு நல்ல காரியம். இந்த நாளிலும் கூட இந்த ரத்த தான முகாமில கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஏஞ்சல் டிவியை பார்ப்பது உண்டு. ஒரு நாள் சாது ஐயா அவர்கள் ஒரு நல்ல நற்செய்தியை கொடுத்தார். இந்த மாதத்திலே தேவன் நமக்காக பாடுபட்ட நாள், நமக்காக ரத்தம் சிந்தின நாள். இந்த நாளிலே நாம் ஒரு ரத்த தான முகாமை வைத்திருக்கிறோம். நீங்கள் ஆவலாக வந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்தது போல நாமும் மற்றவர்களுக்கு ரத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று மிகவும் அழகாக சொன்னார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமான செய்தியாக இருந்தது. இந்த 26ஆம் தேதி எப்பொழுது வரப்போகிறது என்று நான் சந்தோஷத்தோடு ஆவலோடு இருந்தேன். இந்த காலையிலே தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக எனக்கு உற்சாகப்படுத்தினார். 1 பேதுரு 1:19 ஆண்டவர் கொடுத்த இரத்தத்தின் மூலமாக, அவர் பரிசுத்தம் உள்ள இரத்தத்தினாலே அநேகர் மீட்கப்பட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த நான் முகாமில் கலந்து கொண்டு
அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், அநேகர் வியாதியோடு இருக்கிறார்கள். என்னுடைய ரத்தத்தின் மூலமாக அவர்கள் மீட்கப்பட வேண்டும், அவர்கள் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் எனக்குள்ளே இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் கொடுத்தார். அதை நிறைவேற்றினார். நான் சந்தோஷத்தோடு வந்து இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு மற்றவர்கள் பலவீனங்களை நீக்கும்படியாகவும் மற்றவர்களுடைய வியாதியிலிருந்து மீட்கும்படியாகவும் ஆண்டவர் என்னை இரத்த தானத்தில் கலந்து கொண்டு என்னுடைய ரத்தத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இவர்கள் மட்டுமின்றி வாலிபர்களும் ஆர்வமாய் கலந்து கொண்டனர். அவர்களில் சில I'm Arina from Ainavaram. I came to know about this thing from Facebook. So I love to donate blood. I like to do so much of social work. So I donated. இந்த ஏஞ்சல் டீம் நடத்தும் இந்த ரத்ததானம் முகாமுக்கு நானும் வந்திருக்கேன். இந்த ரத்ததானம் முகாமில் வந்து ரத்தம் கொடுக்குறது நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த சமுதாய பணிக்கு இந்த சமுதாய பணியில் வந்து நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுல வந்து ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ரத்தம் கொடுத்தா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அடுத்த முறை ரத்தம் குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சிந்துஜா, நான் வைசாக் இருந்து வரேன். இங்க ஸ்டடீஸ்க்காக வந்திருக்கேன். நேற்று நைட் எங்க அம்மா ஏஞ்சல் டிவி பார்த்து சொன்னாங்க பிளட் டொனேஷன் கேம்ப் கண்டக்ட் பண்றாங்கன்ட்டீங்க. ஸோ நான் டி நகர்ல இருந்து வந்து இங்க திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி பிளட் டொனேஷன் கேம்ப்னாக்கா லைக் ரொம்ப பயந்து வேணான்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா I don't think this is like that. Yenaka neriya perku blood, they are need of blood. So giving some blood is not something bad. So you can come here and give some blood. Be happy. God will bless you. இந்த முகாமில் ஆர்வமாய் தங்களை இணைத்துக் கொண்ட தன்னார்வ தொண்டர்களுக்கும் ஏஞ்சல் டிவியின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து ஏஞ்சல் டிவி மூலிமா பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தினாங்க. அண்ணே வேளாங்கண்ணி ஸ்கூலில் வந்து நடத்தினாங்க. நாங்கள் வாலண்டியர்ஸாக வந்து எங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் நாங்கள் இருந்தோம். நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. இன்ட்ரெஸ்டாக வந்து எல்லாம் பிளட் டொனேட் பண்ணிட்டு போனாங்க. வெளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 265 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. வெளியூர்லேருந்து சேலம், திருநெல்வேலி, திருச்சி, பெங்களூர் இதுபோல் நிறைய இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆவலாக வந்து கொடுத்தாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு பொறுமையாக இருந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க. இதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஏஞ்சல் டிவிக்கும் சாதாயாவுக்கும் நன்றி தெரிவித்து. ஸ்மைலி எஸ்தர், நாங்கள் ஐனாவத்துலேருந்து வரோம். இவர் பேர் ஆன்சன். நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வாலண்டியர்ஸாக இங்கே இருக்கோம். இந்த ரத்த தான முகாமில் நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்தாங்க. பெங்களூர் நிறைய பேர் வந்தாங்க, திருச்சியிலேருந்து கூட வந்தாங்க. அவ்வளோ பேரும் இந்த வெயிலில் நிறைய உஷ்ணம் இருந்தாலும் பொறுமையாக இருந்து லைனில் நாங்கள் சொல்கிறபடி அவங்க கேட்டு பொறுமையாக இருந்து நிறைய பேர் சாப்பிடம் கூட வந்தாங்க. ஆனாலும் பொறுமையாக இருந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு லைனில் போய் ரத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கடந்து போனாங்க. எவ்வளோ நேரம் இருந்தாலும் எங்கள் கூட வந்து அவங்க இணைஞ்சு ஒர்க் பண்ணாங்க. இந்த ரத்தத்தை இப்போ ஆண்டவர் வந்து எங்களுக்கு நம்மளுக்காக ரத்த சிந்தினது போல இந்த ரத்த தான முகாமில் இவங்க கொடுக்குற ரத்தம் பிறர் உயிரை காப்பாற்று. ஏஞ்சல் டிவி நடத்துகிற இந்த ரத்த தான முகாமுக்காக ஐயாவிற்காகவும் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த எங்களையும் இந்த ஊழியத்தில் இணைஞ்சதுக்காக அங்கிளுக்கும் ஏஞ்சல் டிவிக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி நாம் நடத்திய ரத்த தான முகாமில் 265 பேர் ரத்த தானம் செய்து சுமார் 795 உயிர்களை காப்பாற்றினர். எல்லா ரத்த தானம் செய்த நல்ல சமாரியர்களுக்கும் சான்றிதழ் கொடுத்து ஏஞ்சல் டிவி கனப்படுத்தியது. எடுத்துக்கிட்டு ஜாலியா சுத்தி வருவேன். அப்படியே வாக்கிங் போவேன்.
ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம். ஷாப்பிங் மால் போயிட்டு ஒரு கலர்ஃபுல்லான பர்சேஸ் பண்ணுவேன். ஒரு த்ரில்லிங்கான ரோலர் கோஸ்டர் ரைடு. நம்முடைய வாழ்நாளில் 20 நிமிடங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? 20 நிமிடத்தில் பலர் விபத்தில், நோயில், ரத்த குறைவால் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் 20 நிமிடத்தில் நீங்கள் இரத்த தானத்திற்கு உங்கள் நேரத்தை செலவிட்டால் 3 உயிரை காப்பாற்றலாம். இரத்த தானம் செய்வோம், பிறர் உயிரை காப்பாற்றுவோம். விருப்பத்தின்படி கர்த்தர் கிருபையால் முதல் முறையாக கோயம்புத்தூரிலும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் கேஜி மருத்துவமனை ரத்த வங்கி கிராஸ் பிளட் பவுண்டேஷனுடன் இணைந்து இந்த இரத்த தான முகாம் நடைபெற உதவினர். காலை 9 மணி அளவில் ஜபத்தோடு இந்த இரத்த தான முகாம் ஆரம்பிக்கப்பட்டது. சாதி, மதம், பேதமின்றி இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சிலர் தங்கள் வாழ்வில் முதன்முறையாக இரத்த தானம் செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். என் பேரு சுஜி, நான் துடியலூர்ல இருந்து வரேன்.
அந்த ரத்த தான முகாமை பத்தி நான் ஏஞ்சல் டிவியில பார்த்தேன். நான் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பிளட் டொனேட் பண்றது. நானும் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இது வரைக்கும் நிறைய பேர் பிளட் டொனேட் பத்தி பேசும்போது நான் அவங்கள கேள்வி பண்ணியிருக்கேன், நீங்க எதுக்கு இதெல்லாம் போய் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏஞ்சல் டிவியில வந்து நான் பார்த்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். நான் இந்த பிளட் டொனேட் பண்ணும்போது வந்துட்டு நான் வந்து ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகள் அவரால் தான் நான் வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்திலே ஒரு நான் ஒரு நல்ல ஒரு இடத்துல நிக்க முடிஞ்சது. ஏன்னா என்னோட குடும்பமும் சரி, நான் எல்லா இடத்துலயும் ஒதுக்கப்பட்டவளா இருந்தேன். ஆண்டவரோட அன்பு மட்டும்தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இந்த ரத்த தானம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நம்ம பயப்படுற விஷயம் வந்து எதுவுமே சுத்தமா கிடையாது. இந்த ரத்த தானம் வந்து எல்லாருமே பண்ணணும். அது ஏன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த கொஞ்சம் ரத்தம் வந்து எங்கேயாவது யாராவது ஒருத்தரோட உயிரை நிச்சயமா காப்பாத்தும். சோ யாருமே பயப்படாம இந்த ரத்த தானம் பண்றதுக்கு முன் வரணும். கண்டிப்பா எல்லாரும் இந்த ரத்த தானத்துக்கு ரத்த தானம் செய்யணும். விபத்தில் காயமுற்றவரை காப்பாற்ற சுமார் 50 யூனிட்டுக்கு மேல் ரத்தம் தேவைப்படுகிறது. ஒரு இருதய அறுவை சிகிச்சைக்கு 6 யூனிட்ஸ் ரத்தம் மற்றும் 6 யூனிட்ஸ் பிளேட்லெட்ஸ் தேவைப்படுகிறது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு 40 யூனிட் ரத்தம் மற்றும் 30 யூனிட் பிளேட்லெட்ஸ் தேவைப்படுகிறது. சிலர் தங்கள் வாழ்க்கையில் இரத்த தானம் மூலம் பெற்ற நன்மையை உணர்ந்து நன்றி மறவாது பிறர் உயிரை காப்பாற்ற முன் வந்தனர். என் பேர் ஜோசப் ஆரேக்ராஜ், கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து வரேன். நானு கடந்த வருஷத்துல என் மனைவி ரொம்ப பலவீனப்பட்டு பிளட் ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப வந்து பிளட் தேடி நான் அலைஞ்சேன். அலைஞ்ச போது அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய எங்க முகம் தெரியாதவங்க வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி 4 யூனிட் பிளட் கொடுத்தாங்க. அப்ப அந்த டைம்ல தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிற நான் உணர்ந்தேன். நானும் கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சேவை பண்ணணுங்கிறத நான் நினைச்சிட்டு இருந்த சூழ்நிலையில ஏஞ்சல் டிவி வந்து ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதுல ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இருந்தது எங்க குடும்பத்தோட. அதனால நான் வந்து கண்டிப்பா கொடுக்கணுங்கிறதுல நான் எப்படியா சப்போர்ட் நான் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி இவங்க சேவை பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம். இதுல நாங்களும் கலந்துக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இன்னும் நிறைய பேர் இதுல வந்து முன் வந்து கொடுக்கணுங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பா இருக்குது. ரொம்ப நன்றி. பிளட் டொனேட் பண்ணுங்க, பிற உயிரை காப்பாத்துங்க. Thank you.
அநேகர் கிறிஸ்துவின் அன்பை தங்கள் வாழ்வில் உணர்ந்து இரத்த தானம் மூலம் பிறர் உயிர் காப்பாற்றி அவற்றை வெளிப்படுத்தினர். இம்முகாமை ஒழுங்கு செய்ய உதவிய சகோதரர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் ஏஞ்சல் டிவியின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்க. ஆக்சுவலி இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் வெங்கடேஷ், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி ஜீசஸ் மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து நாங்கள் இன்னைக்கு கிளட் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் கோயம்புத்தூர்ல. ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் பயங்கர நல்லா நடந்து முடிஞ்சது. ரொம்ப எல்லாரும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆக்சுவலி மோர் தென் 150 பீப்புள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு உணர்த்தல் இருந்துச்சு. பண்ணு ஏதாவது பண்ணணும், ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஐயா பிளட் கேம்ப் அங்கே சென்னையில் ஆரம்பிச்சாங்களா? ஸோ நாங்கள் நினைச்சோம் சரி நம்மளும் கோயம்புத்தூர்ல ஐயா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். டாக்டர் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு நம்ம விளையாட்டு கொடுக்கறதுனால மூணு பேருக்கு ஹெல்ப் ஆகும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு சொட்டு கடைசி சொட்டு ரத்தம் தண்ணி வரைக்கும் கொடுத்தாரு. அட்லீஸ்ட் நம்மளால ஒரு பிளட் ஒரு யூனிட் பிளட் கொடுத்தாலும் வேற ஒரு உயிருக்காக நம்ம கொடுக்க முடியுமே. நம்மளால இயேசு ஆண்டவர் மாதிரி அவரோட பாதையில் நடக்கிறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தோணுச்சு எனக்கு. ஹி ஸ்டார்டட் தி வாக், ஜஸ்ட் கம் வித் அஸ், ஜாயின் வித் அஸ். தேங்க் யூ. இந்த இரத்த தான முகாமை சிறப்பாக நடத்த கோயம்புத்தூரில் உள்ள ஏஞ்சல் டிவியின் பிரதிநிதி திரு வேணுகோபால் அவர்களின் சாட்சி. என் பேர் வேணுகோபால். இங்க கோயம்புத்தூர் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆபீஸ் இன்சார்ஜரா இருக்கேன். இப்போ இந்த கோயம்புத்தூர், அதாவது இங்க இந்த வருஷத்துல எங்க கோவை பட்டணத்துக்கு ரெட்டிப்பான நன்மை எங்களுக்கு கொடுத்திருக்காரு. எப்படின்னா இந்த கோயம்புத்தூர்ல நம்ம ஏஞ்சல் டிவி ஆபீஸ் வந்து திறக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு 6-7 வருஷமா நாங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தோம். அதை இந்த வருஷத்துல ஏஞ்சல் டிவி ஆபீஸ் ஓபன் பண்ண கர்த்தர் கிருபையா எங்களுக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் ஓபன் பண்ண உடனேயே ஒரு ரத்த தான முகாம் இன்று நடந்தார். இந்த ரத்த தான முகாம் நடத்த கர்த்தர் கிருபைகள் இருந்தார். அதனால ரெட்டிப்பான நன்மையை இன்னைக்கு இந்த நாள்ல செஞ்சிருக்காரு. இன்னும் அதிகமா செய்வாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு நாங்க ஆயிரப்படும் போது நாங்க நினைச்சது என்னன்னா ஒரு 50 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா கர்த்தர் இதுலயும் எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கறப்பல ரெண்டத்தனையா, அதாவது 100 பேருக்கு மேல இன்னைக்கு ரத்த தானம் கொடுத்துங்க ரத்த தானத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே போல இதை பாக்குற ஒவ்வொருத்தரையும் இதே மாதிரி நீங்களும் ரத்த தானம் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த ரத்த தானம் கொடுக்கறது மட்டும், நம்ம ரத்த தானம் மட்டும் நம்ம கொடுக்கல, ஒரு ஆத்மாவை நம்ம ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துறோம். எப்படின்னா ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நாமும் நம்ம இந்த ரத்தத்தை கொடுக்கும்போது இதை பெற்றுக்கொள்வர்களும், அதாவது நீங்க கொடுக்கும் போதே ஒரு ஜெபமா எடுங்க, இந்த ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த ரத்தத்தை நான் இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்குறேன், என்ன எப்படி ரச்சித்தீரோ அதே போல இதை பெற்றுக்கொள்ள ஆத்மாவை ரச்சியம் சொல்லி நீங்க பிரேயர் பண்ணும்போது நிச்சயமா உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அப்போ நம்ம இன்னைக்கு கொடுக்கறத வந்து ஆண்டவருக்காக விதைக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாம ஊழியம் பண்றோம்னு நீங்க நினைச்சு இதே மாதிரி நீங்களும் ரத்த தானம் செய்யணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த பிளட் கேம்ப் வந்து கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. இதுல வந்து நாங்க வாலண்டியரா கலந்துகிட்டது கடவுள் கொடுத்த கிருபை தான். நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்க கொஞ்சமாதி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா கடவுள் வந்து நிறைய பேரை வந்து பிளட் பேங்க்கு வந்து இங்க வந்து பிளட் கொடுக்க வச்சிருக்காரு. அதுக்காண்டி நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இதுல நாங்களும் ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்காண்டி கடவுள் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. இந்த பிளட் கேம்புக்கு வந்து நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் மூலயமா, கால் மூலயமா, மெயில் மூலயமா நிறைய பேருக்கு இன்டிமேட் பண்ணோம். எல்லாருமே வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க. இதுக்காண்டி நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ரத்ததானம் செய்வோம், பிறர் உயிரை காப்பாற்றுவோம். கோவை ரத்த தான முகாமை நடத்திய கேஜி மருத்துவமனை மருத்துவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விவேகா பிரியதர்ஷினி, கேஜி ஹாஸ்பிட்டல் இருந்து வரோம். இன்னைக்கு ஏஞ்சல் டிவி சார்பா வந்து நிறைய ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. 100 பேருக்கு மேல வந்து பிளட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க இங்க கண்டக்ட் பண்றோம். எல்லாம் ரொம்ப ஆர்வமா வந்து பிளட் கொடுத்தாங்க. இந்த பிளட் பாத்தீங்கன்னா நம்ம தலசீமியான்ற ஒரு நோய் இருக்கு, ரத்த சம்பந்தப்பட்ட நோய். அதனால பாதிப்படைஞ்ச குழந்தைங்களுக்கு நாங்க இலவசமா ரத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நாங்களும் தலசீமியா அசோசியேஷனும் சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்காக ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி நீங்க மேலும் மேலும் பிளட் நிறைய கொடுக்கணும். பிளட் டொனேஷன் பண்றது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இந்த பிளட் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, 3 பேருக்கு இந்த ரத்தம் போய் சேருது.
அதாவது மூணு விதமா பிரிச்சு எடுப்போம். ஒண்ணு வந்து ரத்த சிகப்பணுக்கள், இன்னொன்னு வந்து பிளாஸ்மான்னு ஒரு கண்டென்ட், அப்புறம் பிளேட்லெட்ஸ் சொல்லுவாங்க தட்டணுக்கள். இது இது மூணும் பிரிச்சு எடுத்துட்டு வேற வேற டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி மூணு விதமான பேஷண்ட்டுக்கு தான் இது போய் சேருது. ஸோ எல்லாரும் வந்து ஆர்வமா பிளட் டொனேட் பண்ணது இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம உயிரோடு இருக்கும் போது கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த பிளட். ஸோ ரத்த தானம் பண்ணுங்க, நிறைய உயிரை காப்பாத்துங்க. மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ரத்தம் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது இப்ப பிபி பாத்துருவோம், அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கானும் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களோட ஹெல்த்துக்கும் அது நல்லது. முகாமில் ஆர்வமாய் தங்களை இணைத்துக் கொண்ட தன்னார்வ தொண்டர்களுக்கும் ஏஞ்சல் டிவியின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இரத்த தான முகாமை ஒழுங்குபடுத்தி உதவிய கிராஸ் பிளட் பவுண்டேஷன் நிறுவனர் சகோதரர் ஹரிகரன் அவர்களுக்கு ஏஞ்சல் டிவியின் சார்பாகவும் ஏஞ்சல் டிவி நேயர்களின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு சிறப்பான ஒரு நாள். நம்முடைய ஒவ்வொரு துளி ரத்தங்களும் பேசின நாள் இன்று. ஏஞ்சல் டிவியும் கிராஸ் பிளட் பவுண்டேஷனும் இணைந்து சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் இரத்த தான முகாம்களை நடத்தினோம். மிகவும் சிறப்பாய் அமைந்தது. கர்த்தருடைய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருடைய இரத்த நன்கொடையாளர்கள் மூலமாகவும் இந்த முகாம் மிகவும் சிறப்பாய் அமைந்தது. அதற்கு ஐயா நன்றி செலுத்துகிறோம். வெளியூர்களில் இருந்து, குக்கிராமத்திலிருந்து இரவே இங்க வந்து தங்கி இரத்த தானம் செய்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அந்த 350 ml இரண்டு குழந்தைகளுக்கு அது மிகவும் புரோஜனமாய் அமைந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுக்கிற மொத்தம் 5 பிளட் யூனிட்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணும் கர்த்தரை கிருபையினாலே. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 குழந்தைகளுக்கு அது மிகவும் பிரயோஜனமாயிருந்தது. இந்த ரத்தம் எக்மோர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையும் ஏஞ்சல் டிவியும் கிராஸ் பிளட் பவுண்டேஷன் இணைந்து இந்த முகாமை இங்கே சென்னையிலே நடத்தினோம். வில்லிவாக்கத்திலே மிகவும் சிறப்பாய் அமைந்தது. அதில் மொத்தம் 265 அந்த யூனிட்ஸ்களை நாங்கள் கலெக்ட் பண்ணோம். வந்து கொடுத்தவர்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா 290 மேலே. நிறைய பேர் ஹீமோகுளோபினாலே அவர்கள் ரிஜெக்ட் ஆனார்கள். ஆனால் டோட்டலா நாங்கள் 265 யூனிட்ஸ் கலெக்ட் பண்ணோம். இது 500 குழந்தைகளுக்கு மேல் இது மிகவும் பயனுள்ளதாய் அமைந்தது. பொதுவாக இந்த லீவு நாட்களில் தான் எங்களுடைய பிளட் பேங்க் மிகவும் ட்ரை பீரியட். அந்த ட்ரை பீரியட்லே இது ஒரு மகாபெரிய அந்த கேம்ப் மிகவும் இந்த பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதே நாட்களிலே கோயம்புத்தூரிலும் நாங்கள் அந்த இரத்த தான முகாமை நாங்கள் அமைத்தோம். அங்கேயும் 125 பேர் வந்தார்கள். 103 பேர் அவர்கள் அந்த இரத்த தானம் கொடுத்தார்கள். அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது. உங்களுக்கு சென்னையில இருக்கிற அரசாங்க மருத்துவமனைகளிலோ தனியார் மருத்துவமனைகளிலோ உங்களுக்கு பிளட் டோனர்ஸ் தேவை என்றால் நீங்கள் கீழே உள்ள அந்த நம்பரை நீங்கள் அணுகலாம். எங்களுக்கு தேவையானது பேஷண்ட் நேமும் எந்த பிளட் குரூப்போ பின் எந்த ஹாஸ்பிட்டல் அப்புறம் அந்த பேஷண்ட் அட்டனுடைய மொபைல் நம்பர் எங்களுக்கு தேவை. இப்படி நீங்கள் அனுப்பும் பொழுது நாங்கள் பிளட் டோனர் அனுப்ப எங்களுக்கு வசதியா இருக்கும். எங்களுக்கும் நிறைய பிளட் டோனர்ஸ் தேவை. விருப்பப்பட்டவர்கள் உங்கள் பெயரும் உங்கள் பிளட் குரூப்பும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் எங்களுடைய அந்த நம்பருக்கு SMS அனுப்பித்தால் நாங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்வோம். நிச்சயமே இது மக்களுக்கு நாம் செய்யும் நற்காரியங்களிலே மிகவும் உன்னதமான நற்காரியமாய் இதை நாங்கள் நினைத்து ஏஞ்சல் டிவியும் கிராஸ் பிளட் பவுண்டேஷனும் இணைந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. Thank you.
மாற்றும் செயல் இதுவே ரத்ததானம் செய்வோம். சிலர் வாழ்வை புதிதாக்கும் வழி இதுவே ரத்ததானம் செய்வோம். பிறர் உயிரை காப்பாற்றும் செயல் இதுவே ரத்ததானம் செய்வோம். சிலர் வாழ்வை புதிதாக்கும் வழி இதுவே நீயும் என்றால் உண்ணா முடியுமே ரத்தம் கொடுத்தா பிறர் வாழ்வு தொடங்குமே. அதற்கு ஈடுவில்லை ஜாதி மதம் தெரிவில்லை சிறியவன் பெரியவன் என்றில்லை உனது கொலை பல உயிர் காக்கும் அதற்கு ஈடுவில்லை ரத்ததானம் செய்வோம் ரத்ததானம் செய்வோம் ரத்த